எம்டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நான் உங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, தைராய்டு பிரச்சனை அதை போக்குறதுக்கானது தான். சில பேருக்கு தைராய்டு அதிகமாக இருக்கும், சில பேருக்கு குறைவாக இருக்கும். எது இருந்தாலுமே பிரச்சனை பிரச்சனை தான். அந்த மாதிரி தைராய்டு பிரச்சனை நமக்கு சரியாகிறதுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் செய்யணும். அதில் ஒன்று தான் அதிக காரம் உப்பு புளி இதெல்லாம் சேர்க்காமல் இருக்கணும். அந்த குறைச்சிக்கிட்டே வந்தாலும் நமக்கு உடம்புக்கு நல்லது. இதை தவிரவே மார்னிங்கில் என்ன பண்ணணும்னா, எல்லாருமே சாதாரணமாக இதை எடுக்கிறாங்க எடை குறையிறதுக்காக கூட. ஆனால் அது வந்து தைராய்டு குறையிறதுக்கும் தைராய்டு சரிசமமாக்குறதுக்கும் நல்லது தான். அதாவது குறைக்கிறதுக்கோ அதிகப்படுத்துறதுக்கோ இல்லை, சரிசமமாக்குறதுக்கு ரொம்ப நல்லது. என்னென்னா, தேநீர் கஷாயம், கஷாயம்னு நாங்கள் சொல்கிறோம், நீங்களாம் அதை தேநீராக குடிக்கிறீங்க இல்லையா, டீ போட்டு குடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி தேநீரை கஷாயமாக, அதாவது ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் போட்டு ஒரு டம்ளர் அளவு தண்ணி விட்டு கொதிக்க விட்டுட்டு அந்த தேநீரை வடிகட்டி எடுத்து கொதிக்கணும். நல்லாவே நல்லா கொதித்த பிறகு தேநீரை வடிகட்டி எடுத்துட்டு அதில் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தை பொழிஞ்சிட்டு கொஞ்சோண்டு பனங்கற்கண்டோ தேனோ கலந்து, நீங்கள் தேன் கலந்துட்டு நல்லது, ஆனால் தேன் சாப்பிட முடியாதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க, அதனால் பனங்கற்கண்டு சேர்க்க சொல்கிறேன். அந்த பனங்கற்கண்டும் சேர்க்காம கொஞ்சோண்டு உப்பு போட்டு கூட நீங்கள் சாப்பிடலாம். அந்த மாதிரி டெய்லி இது ஒரு 48 நாள் தைராய்டு உங்களுக்கு சரியாகணும்னா இதை வைத்தியமாக நீங்கள் செய்யும்போது 48 நாளைக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யணும். அப்படி நீங்கள் செய்யும்போது தினமே இதை குடிச்சிட்டு வரணும். அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா, அதுக்கு பிறகு எந்த உணவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது. கிட்டத்தட்ட நீங்கள் காலம்பறை இந்த 6 மணி 7 மணி 8 மணி வாக்கில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு பிறகு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு கூட ஒன்றுமே சாப்பிடக்கூடாது. அந்த டைமிங்கை அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் 6 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு 10-11 மணிக்கு தான் அடுத்ததை நீங்கள் சாப்பிடணும். அடுத்ததான் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆப்பிள், இப்போ ஒரு ஆப்பிள் முழுசாக எடுத்துக்கலாம், அதில் தோல்லாம் சீவிடணும். இப்போ நான் சொல்ல போகிறதுக்கு 3க்குமே தோல் சீவி தான் எடுக்கணும். இந்த ஆப்பிளில் தோலெல்லாம் சீவிட்டு உள்ளே இருக்கிற அந்த விதைகள், அந்த வேண்டாத ஒரு சதை இருக்கும் அதெல்லாம் எடுத்துடுங்க. எடுத்துட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். அதே போல் கேரட்டு அதில் பாதி தான் இருக்கணும். இப்போ வந்து அது ஒரு 200 மில்லி கிராம் அளவு இருந்ததுன்னா ஒரு ஆப்பிள், இது 100 தான் இருக்கணும். அதாவது கேரட்டு 100 இருக்கணும். அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு அது தோலையும் சீவிட்டு மேலேயும் அந்த வேர்வர இடத்தையும் கட் பண்ணிவிட்டு கீழையும் நுனியையும் கட் பண்ணிவிட்டு அதை பொடி பொடியாக நறுக்கி கட் பண்ணி அதுக்குள்ளே அந்த ஜாருக்குள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ கேரட்டு பாதி தான் எடுக்க சொன்னேன் இல்லையா, அதில் பாதி, அதாவது கால் பாகம், நம்ம ஆப்பிளுக்கு கால் பாகமாக இருக்கணும் பீட்ரூட்டு. இந்த பீட்ரூட்டையும் தோலெல்லாம் சீவிட்டு மேலே கீழெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பொடி பொடியாக நறுக்கி இது அந்த கால் பாகம் தான் சொல்லியிருக்கேன், அது இதனுடைய, அதாவது ஆப்பிளில் கால் பாகம் 1/4 இருந்தால் போதும். அதை மாதிரி அதையும் பண்ணி அந்த பொடி பண்ணி நறுக்கி போட்டு அதையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடுங்க. மைய அரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியும் விட்டுக்காங்க. தண்ணி விட்டு நல்லா முதல்ல தண்ணி விடாமல் அரைங்க, அப்போ தான் நல்லா அரையும். அதுக்காக தான் தண்ணி விடாமல் அரைங்கங்கிறேன். அதோட ஆப்பிளில் இருக்கிற தண்ணியே கொஞ்சம் அதில் வரும், அதனாலையும் அது நல்லாவே மசிஞ்சிடும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு டம்ளர் தண்ணி கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா நைஸாக அது முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முடியறதோ அந்த அளவுக்கு அதை அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு அந்த ஒரு டம்ளரையும் அந்த மிக்சிலேருந்து அந்த டம்ளரில் ஊற்றி அந்த சக்கையெல்லாம் வடிகட்டணும்னு அவசியம் இல்லை. இது மூணுமே சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான். அதனால் அந்த சக்கையோடைய கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்க மாதிரி இருக்கும். ரொம்பலாம் நெஞ்சடைக்கிற அளவுக்குலாம் சக்கையாக இருக்காது. ஏன்னா நம்ம தான் நல்ல மசியை அரைக்கிறோம்ல, அதனால் அது அப்படியே இருக்கும். அதில் எதுவுமே கலக்க வேண்டாம், வேறு எதுவும் கலக்காமல் இதை தான் நீங்கள் சாப்பிடணும். அதுக்கு பிறகு ஒரு 2 மணி வாக்கில், 1 மணி 2 மணி 3 மணி வாக்கில் ஏதாவது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிடலாம். அது என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அதில் தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் இல்லாமல் எண்ணெய் அதிகம் சேர்க்காமல் அதை ஓரளவுக்கு மீடியமாக நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டேஸ்ட் குறைஞ்சாலும் பரவாயில்ல, உங்கள் நலத்துக்காக தான் நீங்கள் அதை பண்ணுறீங்க, அதனால் அதை பொறுத்து அந்த மாதிரி சாப்பிடுங்க. அதே போல் நைட்டுக்கு லைட்டாக ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். ஆனால் சாப்பிட்டு படுக்க போகிறதுக்கு முன்னால் நல்லெண்ணெயோ அல்லது தேங்காயோ வாயில் ஊற்றி ஒரு 2-3 4 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டுட்டு வாயை நல்லா மூடிக்கிட்டு பல்லியும் மூடிக்கிட்டு வாயை உதட்டியும் மூடிட்டு நல்லா கொப்பளிக்கணும். அப்படி நல்ல
நல்லா கொப்பளிச்சு 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 அது உள்ள நிறையா வந்து உங்களுக்கு முடியவே முடியாது, இனிமேல் வாயை திறக்காமல் இருக்க முடியாதுங்கிற அளவு வருந்தபோது அதை துப்பிட்டு வாயை க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சோண்டு சுடு தண்ணியில் வாயை க்ளீன் பண்ணி அப்புறம் போய் படுங்க. இப்படி இந்த மாதிரி 48 நாள் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே சரியாயிடும். கண்டிப்பாக இதை செஞ்சு நல்ல பயனடைங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.